हेलो फैमिली एंड फ्रेंड्स, वेलकम टू कुमुदास कुकिंग चैनल। इनकी नाम और नॉन वेज स्पेशल दा पाक पोरोम, मटन कईमा करी दोसा। मटन சாப்பிடாத குழந்தைங்க கூட இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தா விரும்பி சாப்பிடுவாங்க। நம்ம சேனல்ல இதா ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்துல இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க। வாங்க வீடியோக்குள்ள போலாம். தேவையான பொருட்கள்லாம் என்னென்னு பாத்தறலாம் வாங்க। எலும்பு இல்லாத மட்டனா 200 கிராம் எடுத்து நான் உப்பு மஞ்சள்தூளும் போட்டு குக்கர்ல 5 விசில் விட்டு நல்லா வேக வச்சு எடுத்துர்க்கேன் சாஃப்ட்டா। சின்ன வெங்காயம் 100 கிராம், ஒரு வரம் மிளகா, ஒரு பச்சை மிளகா, இஞ்சி பூண்டு பேஸ்ட் கொஞ்சமா எடுத்துர்க்கேன், கருவேப்பிலை கொத்தமல்லி இலை, புதினா கொஞ்சம், சின்னதா தக்காளி பழம் ஒன்று, மிளகாய் தூள் 1 டீஸ்பூன், மல்லி தூள் 1 டீஸ்பூன், மட்டன் மசாலா கொஞ்சம், மிளகு தூள் தேவையான அளவு, தாளிக்கிறதுக்கு எண்ணெய். இப்ப மட்டனை ஒரு மிக்ஸி ஜார்ல மாத்தி அரைச்சி எடுத்துறலாம். மட்டனை மிக்ஸி ஜாருக்கு மாத்திட்டேன், இப்ப அரைச்சி எடுத்துறலாம் வாங்க। மட்டனை நல்லா மிக்ஸி ஜார்ல போட்டு அரைச்சி எடுத்துட்டேங்க, பாருங்க எப்படி இருக்கு। பாத்திரம் வச்சி கடலெண்ணெய் 3 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். மட்டன் சாப்பிடாத குழந்தைங்க கூட, 2 வயசு குழந்தைங்க கூட இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா கண்டிப்பா சாப்பிடுவாங்க। ஆயில் ஹீட் ஆயிடுச்சு, பச்சை மிளகாய் தாளிச்சுக்கலாம். சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம், நீங்க பெரிய வெங்காயம் கூட எடுத்துக்கலாம், சின்ன வெங்காயம் டேஸ்டா இருக்கும், நான் சின்ன வெங்காயம் எடுத்திருக்கேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம், தக்காளி, மிளகாய் தூள் 1 டீஸ்பூன், மல்லித்தூள் 1 டீஸ்பூன், மட்டன் மசாலா 1 டீஸ்பூன், உப்பு தேவையான அளவு, ரெண்டு நிமிஷம் நல்லா மிளகாய் தூள் எல்லாம் பச்சை வாசனெல்லாம் போயிடுச்சு. இப்போ நம்ம அரைச்சி வச்ச மட்டனை சேர்த்துக்கலாம். சேர்த்து கிளறிடுங்க. உப்பு மிளகாய் தூள்லாம் போட்டு ஒரு 5 நிமிஷம் நல்லா மட்டனை கிளறி விடுங்க. கிளறி விட்டுட்டு ஒரு கரண்டி மட்டன் குழம்பு சேர்த்துக்கலாம். உங்ககிட்ட மட்டன் குழம்பு இல்லைனாலும் நீங்கள் லைட்டாக தண்ணி கூட தெளிச்சுக்கோங்க. அந்த மிளகாய் தூள் உப்பு எல்லாமே மட்டனுக்குள்ளே நல்லா இறங்கணும், அதுக்காக தான் நம்ம இந்த குழம்பு சேர்க்குறோம். டேஸ்ட் அப்போ தான் இன்னும் நல்லா சூப்பராக இருக்கும். குழம்பு சேர்த்துட்டு ஒரு 5 மினிட்ஸ் கிளறி விடுங்க. கொத்தமல்லி தழை போட்டு இறக்கிடலாம். நம்மளோட மட்டன் கொத்துக்கறி ரெடி ஆயிடுச்சு. நம்ம இப்போ தோசை ஊற்றிக்கலாம். நீங்கள் இந்த கொத்துக்கறி மட்டும் சாப்பிட்டாலும் சூப்பராக இருக்கும். நம்ம அதை தோசையோடு வச்சு சாப்பிடும்போது இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். தோசை ஊற்றி நடுவில் நம்ம செஞ்சு வச்ச மட்டன் கொத்துக்கறியை சேர்த்துக்கலாம். நடுவில் கொஞ்சமாக வச்சு இப்படி லைட்டாக ப்ரெஸ் பண்ணி விடுங்க. மட்டன் உள்ளே வச்சுட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுடுங்க. ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நல்லா வெந்து சூப்பராக ரெடி ஆயிருக்கு. இப்போ நம்ம தோசை எடுத்துடலாம். இன்னொரு தோசை நான் ஊற்றிருக்கேன். அதே மாதிரியே மட்டனை உள்ளே வச்சு லைட்டாக ப்ரெஸ் பண்ணி விடுங்க. சைடில் தோசைக்கு ஆயில் சேர்த்துக்கோங்க. கொத்தமல்லி தழை போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். தோசை சூப்பராக ரெடி ஆயிடுச்சு பாருங்க. கொஞ்சமாக ஆயில் சேர்த்துக்கலாம். நம்மளோட மட்டன் கொத்துக்கறி தோசை ரெடி ஆயிடுச்சு.
ना ओपन पड़ी काटे पांग ना सूपरान वासनो ना वंद ना कलरफुला इत चल कुलर वयसान वरीमें सापड़ा ना वंद कंपा नहीं डिश् ट्रे पड़ी पांग रोम सूपर पिछड़ी शेर पड़ूंग सब्सक्राई पड़ूंग मरकाम लाइक पड़ूंग फ्रेंड्स।